ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 3 தான். மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேங்க, அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிசோட் 3 டெஸ்க் பாலிஷிங். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே வந்து பாடத்தையும் சார் வந்து அங்கே நடத்தினிருக்காரு. வழக்க போல் நம்ம ஹீரோவோட கவனம் இன்றைக்கும் கிளாஸில் அங்கே இல்லவே இல்லை. அவன் இன்னைக்கு பார்த்தா புதுசாக அந்த பெஞ்சை அப்படியே தேய் தேய்னு அங்கே தேய்க்க ஆரம்பிக்கிறான். இவனும் அங்கே தேய் தேய் தேய்ச்சின்னு இருக்க இதை பார்க்க யோகோவும் அங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி இவன் எதுக்கு இதை இப்படி தேய் தேய்னு தேய்ச்சு புரியல எதுக்கு இவன் இப்படி பண்ணிருக்கான், எல்லா எத்திலையும் வந்து எதுக்கு போட்டுருக்கான். அப்புறம் தான் நம்ம யோகோக்கே அங்க புரியுது, அந்த பெஞ்சில நிறையவே ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நிரப்பணும்னு சொல்லிட்டு தான் இவன் அங்கங்கன்னு தடவுறான். ஏன்னா அப்பதான் அது பிளேன் ஆகும்ல. இதுக்கப்புறம் அவனும் ஒரு கூர்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து அதை பிளேன் ஆக்கவும் ஆரம்பிக்கிறான். இவன் எவ்வளவு மும்முரமா வேலை செய்யறான்னா பக்கத்துல இருக்க யாரையுமே அவன் கண்டுக்கல. அவன் வேலை செய்யற வேலையில அங்க இருக்க யோகோ மலையும் முன்னாடி இருக்க அந்த பையன் மலையும் தான் நிறையவே உள்ள ஆரம்பிக்குது. ஏன் அவனோட ஷர்ட்டுக்குள்ளயும் சிலது போயிது, அவன் முடியிலயும் சிலது மாட்டின்னு இருக்கு, அந்த அளவுக்கு அவன் மேல விழுது. இதுக்கப்புறம் சேக்கி வந்து அவனோட பேக்ஸ் அங்க தட ஆரம்பிக்கிறான். ஏதோ பயப்புல ப்ரொஃபஷனலா அங்க வேலை செய்யற மாதிரி அங்க வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் அவனோட சேஃப்டிக்காக கொரோனா டைமே வராத போதே அவன் மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கான். அவன் அந்த பெஞ்சை எவ்வளவு கிளீன் பண்றான்னா அந்த பெஞ்சை அப்படியே பல பழக்க ஆரம்பிக்குது. எவ்வளவு பல பழக்குதுன்னா ஏதோ ஒரு கண்ணடியை பாக்குற மாதிரி இருக்கு. அந்த பெஞ்சில நம்மளோட முகமே தெரியும், அந்த அளவுக்கு அந்த பெஞ்சை தேய்ச்சி வச்சிருக்கான் பையன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சேக்கிக்கும் அங்க ரொம்பவே சந்தோஷமாயிது. இதனாலேயே அவனோட மூஞ்ச வச்சு அங்க தேய்ச்சி நிற்கான். ஆஹா, இது வந்து ரொம்பவே வளவளன்னு இருக்கு, நான் வந்து என்னோட மிஷினை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்படின்னு பயப்பள்ளி அங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அந்த பெஞ்சை உருவாக்குனா கூட எவ்வளவு கிளீனா வச்சிருக்க மாட்டான், ஏன்னா அது ஒரு மிரர் மாதிரியே மாறிச்சு. இதுக்கப்புறம் அங்க டீச்சர் அங்க படிக்க வச்சுருக்காரு. யோகோவும் அங்க படிச்சு நடக்கும் போது இப்பதான் யோகோவே சைட்ல பாக்குறா. அங்க பார்த்தா சிக்கி வந்து ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்றான். அப்புறம் தான் யோகோக்கே புரியுது, இந்த மாதிரி சிக்கி வந்து இவளோட பெஞ்சையே கிளீன் பண்ணுமா, அதாவது இங்க வந்து பைப்புல ப்ரொஃபஷனலா கிளீன் பண்ணல அதே மாதிரி அங்கேயே கிளீன் பண்ணுமா. எனக்கு வந்து உன்னோட பெஞ்சை கூட நான் வந்து அற்புதமா மாத்தி தரேன், கூடு கூடு அப்படின்னு அவனு கேக்குறான். இருந்தாலும் அங்க யோகோ தர மாதிரியே இல்ல. சரி நீ தரவனா, நானே காசு கூட தரேன், எனக்கு அந்த பெஞ்சை கூட நான் கிளீன் பண்ணி தரேன். பாருங்கப்பா, இந்த மாதிரி வேலையும் அவன் தான் செய்யறான், காசும் கொடுக்குறான். இருந்தாலும் அங்க யோகோ வேணாம் வேணாம் தான் சொல்றான். ஆனா இதை பாக்குற செக்கி அங்க கம்னா இருப்பான். இதனாலேயே அவனும் ஒரு ட்ரையல காட்டுறான். அவன் ஒரு 500 yen காயினை கொடுத்துருப்பான்ல, அந்த காயினை பல பழப்பா மாத்தி தரான். இந்த மாதிரி தான் உன்னோட பெஞ்சு பல பழக்க போது, பாத்துக்கோ. இருந்தாலும் யோகோ வந்து அங்க வந்து வேணாம்னு சொல்லிடுறான். நீ வந்து முதல்ல கிளாஸ் கவனி, நம்ம வந்து பச்சை முன்னேன்னு சொல்றான். ஆனா இதுக்கப்புறமா அந்த டீச்சர் வந்து அங்க பாடத்தை இருக்கும் போது அங்க வந்து சில பல சவுண்டோ வருது. யோகோவும் அங்க சைட்ல பாக்குறா. சைட்ல என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா செக்கி வந்து இன்னமும் அந்த பெஞ்சை தேய் தேய்ன்னு தேய்ச்சிருந்தா இருக்கான். ஆனா அவனோட வேலை தான் ஆல்ரெடி அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான, இதனால அவனுக்கும் ரொம்பவே போரிங்கா இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும் இப்ப கிளீன் பண்றதுக்கு. இதையும் நம்ம யோகோ வந்து புரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி இவன் உண்மையிலேயே போரிங் ஆயிட்டான் போல. இதனாலேயே அவளும் மனசு மாதிரி அங்க இருக்க அவளோட பென்சில் போர்டு அதை எடுத்து அவன் கையில தரா. இதை பார்த்து செக்கிக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். அவன் வந்து திரும்பவும் அவனோட வேலையை அங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் அங்க அவனோட கச்சிஃப் எடுத்து அங்க தேய் தேய்ன்னு தேய்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து எவ்வளவு ஆர்வமா இந்த வேலையை செய்யறானா, ஏதோ இந்த வேலையை முடிச்சு அவனுக்கு காசு கிடைக்கிற மாதிரி செஞ்சுன்னு இருக்கான். ஒரு சைடு நம்ம யோகோக்கும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா நம்ம செக்கி அங்க பாத்து நேர்க்கா. பாத்து நேர்க்கும் போது அவளோட மனசுலயே அங்க சொல்றான், செக்கி வந்து இப்படி பண்ணும்போது அவன் ரொம்பவே கியூட்டா இருக்கான். இதுக்கப்புறம் அந்த பென்சில் பாலிசிங்கோட வேலையை முடிச்சுட்டு அந்த பென்சில் போடியும் நம்ம யோகோக்கு அவன் குத்துறான். இதை பாக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அது அப்படி பல பலன்னு மின்னுது, ஏதோ ஒரு மிரரை பாக்குற மாதிரி. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது சின்ன வயசுல நம்ம பாத்துருப்போம்ல, இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை நம்மளோட முடியில தேய்ச்சிட்டு ஒரு பேப்பர் கிட்ட எடுத்துட்டு போனா அது வந்து ஓட்டிக்குமே, அதே மாதிரிதான் அங்க பயப்புல எவ்வளவு தேய்ச்சிருப்பானா இதுல வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாயிருக்கும். இதனால யோகோட முடி வந்து அங்க ஒரு மாறி ஆயிடுது. இதை பாக்குற அவ்வளவு புரிஞ்சுக்கிறா, ஐயோ முடி வந்து என்ன ஆச்சு, இதனாலே அவ்வளவு அங்க பயங்கரமா கத்திடுறா. இந்த சவுண்ட் அங்க இருக்க எல்லாருக்கும் கேக்குது, டீச்சரும் கேக்குறாங்க. ஆமா யோகோ, இவனுக்கு வந்து என்ன ஆச்சு, ஏதாச்சும் நந்துதா என்ன? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் வந்து நல்லா தான் இருக்கேன். ஆனா ஒரு சைடு அவளுக்கு ரொம்ப கோபமா இருக்கு, ஏன்னா சேக்கியில தான் இவளோட முடி வந்து ஒரு மாறி ஆயிடுச்சு. இதனாலே யோகோவும் அங்க செக்கியோட சைடு பார்க்க அங்க ஆல்ரெடி செக்கியோட முடி இந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி ஆச்சரியமா இங்க இந்த எபிசோடவும் முடியுது. இது வந்து ஒரு ஷார்ட்டான அனிமேனால அவ்வளோ யூடியூப் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ மறக்காம கீழே லைக் பண்றேங்க, அப்படி முடிஞ்சா கமெண்ட் பண்றேங்க, ஷேரும் பண்றேங்க, ஏன்னா அப்போதான் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனும் அதிகமாகும். சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதோட நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.